हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேசிய கனிம மேம்பாட்டு கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், சுமித் தேப். சுமித் தேப் தான் பார்த்தீங்கன்னா தேசிய கனிம மேம்பாட்டு கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த பதவியில் இப்போ பார்த்தீங்கன்னா என் பைஜேந்திரகுமார் வந்து இருக்காரு. இவருடைய பதவிக்காலம் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி நிறைவடைய போவதால் இந்த சுமித் தேப் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்எம்டிசி நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது பார்த்தீங்கன்னா 1958 நிறுவப்பட்டிருக்கு. ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. தமிழக கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு கீழ்கண்ட எந்த வங்கி ரூபாய் 2485 கோடி நிதி உதவி அளித்துள்ளது? ஆன்சர், நபார்டு, அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய நபார்டு வங்கி தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 2500 கோடி வந்து நிதியுதவி அளிச்சிருக்காங்க. இதில் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் பார்த்தீங்கன்னா மெயினாக சேலம் மற்றும் சிவகங்கை இந்த 2 மாவட்டத்தில் தான் அமைக்கப்படும். இதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 17.5 லட்சம் மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது போலவே இந்த கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி மையம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவாசலில் தான் அமைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா 419 கோடி வந்து நிதியுதவி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நபார்டு 1982 உருவாக்கப்பட்டிருக்கு. இதோடைய சேர்மன் கோவிந்த ராஜுலு சிந்தாலா. ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. விருக்ஷரோபன் அபியான் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர், அமித் ஷா, அதாவது மத்திய உள்துறை அமைச்சரான அமித் ஷா தான் பார்த்தீங்கன்னா விருக்ஷரோபன் அபியான் என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் வெட்டப்பட்ட பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வெட்டப்பட்ட பகுதிகளில் மரக்கன்றுகளை நடக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த விருக்ஷரோபன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பகுதிகள் வந்து பசுமையாக உருவாக்கப்படக்கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடங்கி வைத்தவர் பார்த்தீங்கன்னா அமித் ஷா. உடன் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி அமைச்சரான பிரகலாத் ஜோஹி. கீழ்கண்ட எந்த மாநில அரசு சூரிய சக்தி பம்பு செட்டு திட்டத்தில் ஆதி திராவிடர் விவசாயிகளுக்கு 70% மானியம் அளிப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர், தமிழ்நாடு. ஸோ நம்ம மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி பம்பு செட்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 70% மானியம் அளிப்பதாக தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மீதி 30% மட்டும் ஆதி திராவிடர் விவசாயிகள் வந்து பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 511 பம்பு செட்டுகளுக்கு 12.83 கோடி நிதி ஒதுக்கீடு வந்து தமிழக அரசு பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் நாட்டின் அதிபர் விருதை பெற்ற இந்திய வம்சாவளி செவிலிய பெண்மணி யார்? ஆன்சர், கலா நாராயண சுவாமி. கலா நாராயண சுவாமி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய ஒரு இந்திய வம்சாவளி செவிலிய பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக செவிலியராக பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. இந்த கரோனா நோய் தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்கலப்பு பணியாளராக சிறந்து விளங்கியதற்காக இந்த அதிபர் விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பெண்மணி உட்பட கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்த்துக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விருது அதாவது சான்றிதழ் மற்றும் 5.4 லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சான்றிதழில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட அதிபரான ஹலிமா யாகோப்போட கையொப்பமும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு முதல் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 77 பேருக்கு இந்த சிங்கப்பூர் நாட்டோட அதிபர் விருது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய உட்லாண்ட்ஸ் சுகாதார மையத்தின் துணை இயக்குநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ சிங்கப்பூரோட கேபிட்டல் சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் லீ ஹைஷியன் லூங். கீழ்கண்ட எந்த ஆண்டிற்குள் நாட்டின் இணைய வர்த்தகம் 27% அதிகரிக்கும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது? ஆன்சர்,
2024. ஸோ நம்ம இந்திய நாட்டின் இணைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட 27% வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் இந்த கணிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகளில் இந்த இணைய வர்த்தகத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களே நம்ம இந்திய நாடு வந்து ரீச் பண்ணியிருக்கு. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா 2024 27% ஆன்லைன் பர்ச்சேசிங், அதாவது இ காமர்ஸில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 7.4 லட்சம் கோடி அளவுக்கு வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2024 ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 50 லட்சம் மக்கள் வந்து ஆன்லைனில் அவங்களோட வர்த்தகத்தை வந்து மேற்கொள்ளுவாங்க, சரிங்களா? சமீபத்தில் காலமான கோவை நாணி கீழ்கண்ட எந்த துறையை சேர்ந்தவர்? ஆன்சர், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர் மட்டும் கிடையாதுங்க, முதுபெரும் தமிழறிஞர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சமீபத்தில் காலமாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க நிகல் மற்றும் தமிழ் நேயம் என்ற சிற்றிதழ்களை வந்து நடத்தியிருக்காங்க. அது போக தமிழ் இலக்கிய பணிகளுக்காக சில விருதுகள் வாங்கியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். புதுமை பித்தன் விளக்கு விருதை பார்த்தீங்கன்னா 1998 கனடா தமிழ் இலக்கிய தோட்ட இயல் விருத 2010 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேராயம் வழங்கக்கூடிய பரிதிமார் கலைஞர் விருத 2013 இந்த கோவை நாணி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான நபர், நினைவில் வச்சுக்கோங்க. சர்வதேச ரயில்வே ஒன்றியத்தின் துணைத் தலைவராக பரிந்துரைக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், அருண்குமார். ஸோ அருண்குமார் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ரயில்வேஸோட வைஸ் சேர்மனாக தற்சமயம் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தான், அதாவது 1985 பேட்சை சேர்ந்த ஒரு இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சர்வதேச ரயில்வே ஒன்றியத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் யாதவ். இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ரயில்வேஸை UIC அதாவது யூனியன் இன்டர்நேஷ்னல் டிஸ் சிமின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. இந்த ரயில்வே ஒன்றியம் 1922 வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா 51 உறுப்பு நாடுகள் மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 194 உறுப்பு நாடுகள் வந்து இந்த ஒன்றியத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ள அயோத்தி ராமர் கோவில் கீழ்கண்ட எந்த கல்லால் அடிக்கல் நாட்டப்பட உள்ளது? ஆன்சர், 40 கிலோ வெள்ளி, அதாவது 40 கிலோ வெள்ளியால் கொண்ட பிரம்மாண்டமான கல்லால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது August 5 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் தான் இந்த ராமல் கோவில் வந்து அடிக்கல் நாட்டப்படும். ஸோ அதற்கு 40 கிலோ வெள்ளியில் வந்து உருவாக்கப்பட்ட கல்லால் தான் வந்து அடிக்கல் நாட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான பூமி பூஜை பார்த்தீங்கன்னா August 3 to 5 மூன்று நாள்கள் வந்து பிரம்மாண்டமாக வந்து நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அயோத்தி இதை பற்றி நம்ம அண்மையில் கூட பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய நிலமாக இருந்துச்சு. இந்த நிலத்திற்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அதாவது 2019 November 9 தான் இதற்கான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது. ஸோ அந்த சர்ச்சைக்குரிய நிலத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 2.77 ஏக்கர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் அமைக்கப்டும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளைக்கு தலைவராக பார்த்தீங்கன்னா மகந்த் நிறுத்திய கோபால்தாஸ் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார். ஸோ இந்த அறக்கட்டளை தான் பார்த்தீங்கன்னா இந்த ராமல் கோவில் கட்டுவதற்கான பணிகளை வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. இந்த அறக்கட்டளை தான் பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடிக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ எந்த கல், என்னைக்கு இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது, ஸோ யார் அடிக்கல் நாட்ட போகிறாங்க, எந்த நாளில் வந்து நாட்ட போகிறாங்க, ஸோ சர்ச்சைக்குரிய நிலத்தோட அளவு என்ன, இதை மட்டும் நீங்க வந்து நினைவில் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் மாபெரும் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர், மணிப்பூர். ஸோ மணிப்பூர் ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா மாபெரும் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு இன்று டெல்லியிலிருந்து காணொலி காட்சி மூலமாக திரு நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த
மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிரேட்டர் இம்பால் திட்டப்பகுதி. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 16 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 280,756 வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட இலக்கான 2024க்குள்ள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் இலவச குடிநீர் இணைப்பு, குழாய் இணைப்பு வந்து வழங்கப்படுவதற்கான ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க. அதற்கு இந்த திட்டம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு யார் வந்து நிதி உதவி அளிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது புதிய வளர்ச்சி வங்கி தான், கிட்டத்தட்ட 3054.58 கோடி. சரிங்களா? சோ மணிப்பூரோட சிஎம் நோங்தோம்பம் பிரேம்சிங், கவர்னர் நஜ்மா அக்பர் அலி ஹப்துல்லா. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர், 28 ஆகஸ்ட் 2014. அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி முதன் முதலாக பார்த்தீங்கன்னா பதவியேற்ற பின்பு 2014 ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்தன்று இதற்கான அறிவிப்பை கொடுத்திருந்தாரு. அதன் பின்பு 28 ஆகஸ்ட் 2014ஆம் தேதி தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து தொடங்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி கணக்கு திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதையே இப்போ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இதற்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கே கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் மட்டும் இதில் இணைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் கடந்த 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 2 கோடி மக்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ காக்ராபார் அணுமின் நிலையம், இந்த அணுமின் நிலையம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஸோ அந்த அணுமின் நிலையத்தில் ஆல்ரெடி 2 அணு உலைகள் இருக்குது. மூணாவதாக ஒரு அணு உலை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா மின் உற்பத்திக்கு வந்து தயார் நிலையில் இருக்குது. இதை ஏற்பாடு செய்த விஞ்ஞானிகளுக்கு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்து பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அணு உலையோட உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 700 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணு உலையை இந்தியாவில் தயாரிப்போம், அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இந்த காக்ராபார் அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் இருக்கு? குஜராத். இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது பிளாஸ்மா வங்கி. ஸோ சென்னையில், தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது ஜூலை 22ஆம் தேதி, மாநில சுகாதார அமைச்சரான விஜயபாஸ்கர் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. இந்த பிளாஸ்மா வங்கி உருவாக்குவதற்கு பார்த்தீங்கன்னா 3.34 கோடி வந்து செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்மா தானம் செய்பவர்கள் பார்த்திங்கன்னா 500 ml வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 வருடத்திற்கு வரைக்கும் வந்து இருக்கும், வேலிடிட்டி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது துருவாஸ்திரா. ஸோ துருவாஸ்திரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை. இதற்கான விமான சோதனை வந்து தற்சமயம் வெற்றி பெற்றிருக்கு. எங்கே சோதனை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் தான் நடந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணை, அதாவது ஆன்டி கைடட் மிசைல் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த துருவாஸ்திரா, இதற்கு முன்னாடி இதோட பெயர் பார்த்தீங்கன்னா ஹலினா, அதாவது ஹெலிகாப்டர் லான்ச்டு நாக் மிசைல்னு இருந்துச்சு. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா துருவாஸ்திரா அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்காங்க. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா பகல் நேரமாக இருக்கட்டும், இரவு நேரமாக இருக்கட்டும், துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்ட்டு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.